கொஞ்சம் படித்தாச்சு, இப்போ அடுத்தது கொஞ்சம் எடுத்தாச்சு. இது வந்து லெட்டர்லேயே நூறு சதவீதத்தில் ஒரு நூறு சதவீதம் ஒன்று தான் இது. ஏன்னா இன்னும் நிறைய குமிஞ்சி கிடக்கு. ரைட்டு, எடுப்போம். பகவானே, குஞ்சன்குமார். குஞ்சன்குமாரா? குஞ்சன்குமார். என்ன குஞ்சன்குமார்? உங்கள் குஞ்சன் குஞ்சன் அதில் தான் போட்டிருக்கு. என்னையே குஞ்சு குஞ்சிங்க, உங்களுக்கு தான் வந்திருக்கு. ஒன்று அறுத்து விடுறோம், இல்லை உங்களுக்கு வெட்டம் செய்ய வந்துடும்ல. உங்களுக்கு தான் வந்திருக்கு குஞ்சன்குமார். அதை படிக்கும்ல, அதுக்குள்ள ஏன் சொல்கிற நீ? அதான் சொல்கிறேன், குஞ்சன்குமார் தெளிவாக கேட்கணும்ல. நான் தினம் சொல்கிறேன், குஞ்சமாக சொல்லிக்கணும்ல. அதைத்தான் நானும் சொல்லணும்ல. விடுங்க ப்ரோ, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. குஞ்சன்குமார். குமார் பி கச்சி கச்சி அதையும் படிச்ச வேண்டியதான். நீங்கள் நான் தான் படிப்பேன். திண்டுக்கல் பழனி பழனியா? திண்டுக்கல் பழனியா? திண்டுக்கல் பழனி. திண்டுக்கல் பழனியா? ரெண்டு ஊரா? காமிங்க பார்ப்போம். தெரியலையா, காட்டுங்க. குஞ்சன்குமார் திண்டுக்கல் பழனி 628,060. அறுபது. ஆ, டிக்டாக்கு தூத்துக்குடி ஜிபி முத்துண்டல் மெண்டலுங்க போட்டிருக்காதுல பாருங்க. மெண்டல் போட்டிருக்கா? சும்மா எடுத்து விடுதான். வணக்கம் தலைவரே, நான் உங்கள் தீவிர ரசிகன். தினமும் உங்கள் வீடியோவை பார்த்து மிக 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 மகிழ்ச்சி உள்ளது. வீட்டிலே அனைவரும் நலமா? பிள்ளைகள் நலமா? நலமா தலைவரே, கடிதத்தை கண்டிப்பாக படிக்கவும். நன்றி. இப்படிக்கும் குஞ்சன்குமார் தலைவர் வாழ்க வாழ்க. ரைட்டு, குஞ்சன்குமார் அவர்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ரேட்டு வந்திருக்கு. குஞ்சன்குமார், ஆனால் பேர் தான் கொஞ்சம் குஞ்சன்குமார்னு உத்தேசமாக இருக்குது. அது என்னன்னு தெரியல, குஞ்சன்குமார் என்னன்னு தெரியல எனக்கு. உங்கள் அப்பா அம்மா பேர் குமார்குமார் என்ன தெரியாது உங்களுக்கு? தெரியும் உங்களுக்கு. குமார் உங்களுக்கு தெரியுங்களா? குமார் தெரியும். குஞ்சன்குமார்னு என்னன்னு தெரியல எனக்கு. குஞ்சன்குமார் தான் அது தப்ப. இது பச்சை மீன் வந்திருக்கு. டேஞ்சர் டேஞ்சர் போல இருக்குது. இன்னும் இதை பாருங்க, இது டேஞ்சர் எம்பளம் போட்டிருக்கு. வார் எல்லாம் கூட போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? டெலக்ஸ் பாண்டியன். டெலக்ஸ் பாண்டியன் என்ன? டெலக்ஸ் பாண்டியனா? ஆமாம். ஆ, குடுவாஞ்சேரியிலேருந்து வந்திருக்கு. குடுவாஞ்சேரியா? டெலக்ஸ் பாண்டியன் குடுவாஞ்சேரி. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்துக்கிறா. என்ன அவரும் பச்சை மையாக இருக்குது. வணக்கம் தலைவர். தலைவர் முதல்ல ரெண்டு வாக்கியத்தை படிச்சு தான் ரெண்டாவது தொண்டர் சிசியர் படிக்கணும். ஆ, ஏன்னா அதில் சில விஷயங்கள் தலைவருக்கு தெரியும். தலைவர் எல்லா விஷயம் தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தான் தெரியும், எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். தெரியும் தெரியும். படம் ஏதாவது இருக்கான்னு பார்க்குது. ஆமாம், இல்லை படம் இருக்கேன். படம் பார்க்கறதுக்கு தான் முதல்ல லெட்டர் வாங்கிட்டு சைட்லேருந்து பார்க்கறது. ஏ லூசு போயிடலாம். நல்லா இல்லை தெரியும். வாங்கல அன்னைக்கு பார்த்தேன். ஒசமாட்டு இப்படி சைட்லேருந்து நாங்களே பார்த்து கழிச்சாச்சு. நீங்கள் உங்கள் அப்பா கணேச மாதிரியா இருக்கீங்க. அவர் இப்போ கண்ணு தெரிய மாட்டேங்க, கண்ணாடி போட்டு பார்க்கறீங்க. அவரை மட்டும் பேச வைக்கல பாருங்க, அவரை மட்டும் பேச வைக்கல. அவரு பாவம் வயசாயிச்சு. லெட்டர் படிங்க. தொலைதொலை கிடைக்காரு. தொலைதொலை கிடைக்காரு. வணக்கம் தலைவர், நீங்க நலமா? உங்க நலமா? ஏன இது எப்பாம் பார்த்தாலும் எவன் தான் ஜாமா 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 இங்க பேயில போலாம். உங்களுக்கு இருக்க இல்லையா நீங்க செத்தப்பன்? ஜாமா நலமா, நான் டெலக்ஸ் பாண்டியன். டெலக்ஸ் பாண்டியன். டெலக்ஸ் பாண்டியன். எறும்பு பிடிச்சி மேல போனது இல்ல சும்மா போட்டான் போட்டான் கடிச்சு வம்ப பேரும் கடிச்சு கடிச்சு வம்ப பேர் ஆனது. பாக்ஸிங். நான் ஒரு இங்கிலீஷில் இருக்காவோ என்னது? நான் போ நான் ஒரு ஆ நான் ஒரு ஸ்டேட் ஸ்டேட் பருவரா என்னது ப்ரோ? ஸ்டேட் ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் போலீஸ் ஆஃபீஸரா? சரி சரி சரி. போலீஸ் ஆஃபீஸர் தான் தப்பு இல்லை. அது ஜாமான் இளமான கைக்கில் இருக்கு. துறையிலே மிகவும் நேர்மையாக எனக்கு நடந்து சம்பாதித்து உரியகிறேன். என்ன கேளுங்கள். நான் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன். என்னை மனைவி பெயர் சொல்லக்கூடாது. நான் இது வந்து நீங்கள் வந்து வில்லங்கமாக இழுத்துட்டு நினைக்கிறேன்னா. யாரோ பேரை வச்சு யாரோ பேரை வச்சு ஜிபி முத்து படிப்பாக அந்த பேரை போன இழுத்துடணும்னு நினைக்கிறேன் நீங்கள். அதெல்லாம் என் நடக்காது நடக்காது. என்கிட்ட ரெண்டு சிங்கங்கள் இருக்குது சரி பார்க்கறதுக்கு. என் மன கும்பிட்டு மிம்மி மிம்மி என்று தான் நான் கூப்பிடுவேன். மனைவி மிம்மி மிம்மி கூப்பிடுவீளா?
மிமி மிமினா நாயில குப்புனா மீ மீ அடிமங்க மீயா மீ மிமி 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 குப்புனா மிமி மிமி நாயில அது இங்கிலீஷ் அப்புறம் என்னது இது எது என்னது அந்த மிமி மிமிக்கு அது மேல எங்க பேரை படிக்காத சொல்லு எதுல பட்டிருக்கு உன் கண்ணு போயிட்டா கொண்டா எங்க அப்பா கரண்டி வாங்கி நீ போடு எங்க அப்பா கரண்டி வாங்கி நீ போடு கொண்டா மிம்மி மிம்மின்னு இல்லையானே கொண்டு உனக்கு பாருங்க ப்ரோ சிம்மு சிம்முன்னு தான் போட்டிருக்கு சிம்மு என்ன படிக்கிய சிம்மு சிம்மின்னு போட்டிருக்கு நீ நான் தெரியல தமிழ்ல கொஞ்சம் யாரு கண்ணு தெரியல சரி 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 உங்க அப்பா கண்ணாடி வாங்கி நீயே போடுங்க சரி என்று தான் கூப்பிடுவேன் சிம்மு சிம்முன்னு குடுவில அப்படியே சரி சரி நான் நான் ஒரு நாள் நான் மொயிட்டு அப்பொழுது ஒரு வீட்டில் விளங்க முடியா வீட்டில் எங்கேயும் தப்பாக நடக்க நடப்பதாக உள்துறைக்கு எங்களுக்கு அறிவிப்பு வந்தது அதை கேட்ட உடனே நான் நிரம்பி எல்லா புடையத்தையும் புடை என்ன தமிழ் இது நான் உங்களுடன் அங்கு சென்றேன் எங்கே என்னோட சென்றீங்களா உங்களோட பாரு அதை பதினபடி வேகம் படியில வர வர வரேன் என்னது வர வர என் கூட இருந்த நான் டக்கு நான் படிச்சேன்னா டக்கு டக்குன்னு போயிருவேன் சொல்லு டக்கு டக்குன்னு சொல்லிட்டா சொல்லு அட சொல்லிட்டா சொல்லு அப்பவும் போங்க அப்போது ஒரு அறைக்குள் என்ன அப்போது ஒரு அறைக்குள் என் மனைவி என் மனைவியா யாரு அப்படி போட்டிருக்கு படிச்சுட்டா படி படி சிம்ரன் பார் சிம்ரன் போடுதோ தலைவரே உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி என்ன அண்ணி எப்பொழுது ஒரு அதிகாரி கிடையாது இது எவனோ கிறுக்க மெண்டலு லூசு பயில எங்கேயாவது இந்த குளத்துல சாவம்ல செத்த பயில செத்த பயில என்னல போட்டிருக்க நீ செத்த பயில நீ இதுக்கு நீ அதிகாரி பேர போய் நீ அவங்கள அசிங்கப்படுத்துறா பேயில போமா அறுத்து கிழிச்சு விடுவோம் அறுத்தாமா பன்னாட பயில பன்னாட கொண்டா பன்னாட எங்க முட்டமல சாவு செத்த பயில அடுத்து ஆரம்பமே எலும்பு கூடு படம் போட்டுருக்கேன் எலும்பு கூடு படம் போட்டுருக்கா அவன்தான் ஏ பேயில போ இந்த மாதிரி ரெட்டு எதுல போடுறிய சோத்ததிங்க ஏத்திங்களா ஏடுபட்ட பயல பீஸா பர்கர் மாத்திரை போட்டு அடுத்த படிங்க மாத்திரை போட்டு படிங்க இந்த மாத்திரையே மாத்திரை அது நீ போடு நீங்க தான் டென்ஷன் ஆகுறீங்க டென்ஷன் அவன் எந்த மாதிரி அனுப்பி நான் செய்ய சாவுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை போட்டு நீ அம்மா என்னது சின்ன லெட்டரா இருக்க அன்புள்ள தலைவரே மயிலாடு மயிலா மயிலடும் கொடுத்து படிக்கும் மணி மணி என்ன கொடுத்து படிக்கும் மணிதான் படிக்கணுமா ரைட்டு நீ அதை இருட்டு காமிக்கி அன்புள்ள தலைவரே மணிட்டத மணியிடம் கொடுத்து படிக்கும் தலைவரே ஜிபி முத்து நீங்கள் நீங்கள் நலமா உங்கள் பிள்ளைகள் நலமா உங்கள் சகோதரர்கள் மணி மற்றும் ஆனந்த் நலமா ஆனந்த நலமா தான் இருக்காரு சூப்பராக இருக்காரு ஆனந்த் நலமா தலைவரே உங்களுக்கு வரும் அசிங்கமான கடிதத்தை பற்றி யோசிக்காதீங்க செத்த பசங்க நார பசங்க அதுக்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க தலைவரே உங்களுக்கு நான் ஒரு பரிசு அனுப்ப ஆசைப்படுகிறேன் பாக்கி உங்களுக்கு ஒரு என்னது இட்லி
இல்லை நீ நான் நவுட்டி இருட்டு விழுது எனக்கு உங்களுக்கு இருட்டு விழுதா நீ இருட்டு தானே நீ கருப்பாக தான் இருக்கிய நீ சிவப்பு நினப்போ நான் ஒரு மன்மத மன்மத குஞ்சினா கருப்பு குஞ்சு தான் சரியா வெள்ள குஞ்சு கிடையாது கருப்பு குஞ்சு தான் அதுக்கு குஞ்சு பற்றி விஷயங்க நீங்க தான் மன்மத குஞ்சுன்னு இல்லை எடுத்துக்கிட்டீங்க ஆனந்த ஒரு எடுத்து குடிக்கீங்களா ப்ரோ அசிங்கமாக விளாசி விடுவேன் ஆமாம் நீ தேயி இருக்கத படிக்கவா இல்ல எக்ஸ்ட்ரா போட்டு படிக்கவா அனந்து எக்ஸ்ட்ரா போட்டு படிக்கயா ஒரு விருப்பம் ப்ரோ ஒரு அப்படி அவன் அப்படிதான் எல்லாத்தையும் எல்லா லெட்டரும் அப்படிதான் படிச்சுட்டு அடக்கான் ஒரு அனுப்பி இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு இட்லி தருகிறேன் இன்ஸ்டாகிராம்ல விக்கி 380 சர்ச் பண்றாங்க நீங்க வீடியோல சர்ச் பண்ணி 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 கொடுங்க அப்போதான் உங்களுக்கு என் பரிசு அடுத்த லெட்டர் அனுப்பி வைக்கும் போது வரும் சரி ரைட் உங்க இன்ஸ்டாகிராம் இப்ப ஓபன் பண்ணி பார்க்க எப்படி பார்ப்போம் ரைட் பரவாயில்ல லட்டு குச்சின்னா தான் போட்டிருக்கேன் என்ன பேர் பின்னாடி லட்டர் எழுதியிருக்காங்க பின்னாடி எழுதல உனக்கு முன்னாடியும் முன்னாடி எழுதிக்கணும் என்ன பேர் என்ன பேர் விக்னேஷ் ஆனது விக்னேஷ் மணிகண்டன் விக்னேஷ் விக்னேஷ் இல்லை விக்னேஷ் மணிகண்டன் விக்னேஷ் மணிகண்டன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூவா ஆ என்ன லெட்டர் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது என்ன பிரிஞ்சு ஏதாவது இந்த ஈரமாக இருக்கலாம் அந்த மாதிரி லெட்டர் எடுத்து படிங்க ஏகே ஈரமாக இருக்குது அப்படி உன் மூஞ்சி தடவிட்டா உங்கள் மூஞ்சி அப்படி மூக்கில் இருந்து நெத்தி வரைக்கும் தடவுங்க என்ன லெட்டர் பழசாக இருக்குது மூக்கில் தடவை மாதிரி இருக்கு இல்லை என்ன தடவை இருக்குது மூக்கில் ஒசாமாவுக்கு தான் ஒருத்தன் ஓலாமான்னு போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கான் பாருங்க ப்ரோ ஒசாமா அப்படின்னா ஒபாமா ஒபாமாவா இல்லை வில்லங்கில் துறையில நீங்க ஒபாமா பில்டனா ஒபாமா மட்டும் ஒபாமா மட்டுமா சரி ஒபாமாவனா யாரு இந்த அமெரிக்க அதிபர் தானே ஆமாம் அவர் அவர் பேரை வச்சிருக்கான் ஊசு பயிரெல்லாம் அவர் அவர் பேரை வச்சிருக்கான் ரைட்டு பள்ளிக்கரணி சென்னை ஜாமான் துணை ஒசாமா ஒபாமா பேரை வச்சுட்டு என்ன ஜாமான் துணையும் போட்டிருக்கான் இல்லை அவர் பேரை வைக்காதில்ல உனக்கு கிறுக்கு பையன் வைக்கணும் உனக்கு கிறுக்கு பையன்ட்டு உனக்கு செத்த செத்த பையன் நாரா பையன் வைக்கணும் உனக்கு அன்புள்ள ஜிபி முத்து அவர் படிக்க விடு அன்புள்ள ஜிபி முத்து அவர்களே நான் உங்களுக்கு உங்களுடைய ஜாமானுக்கும் பரம்பரை ரசிகன் ஏன் ஜாமானுக்கு பரம்பரை ரசிகன் தூக்கி காட்டினோம் ஒரு ஜாமான் செத்த பையன்ல இருங்க அவன்கிட்டையும் காட்டினீங்க என்னையும் காட்டுங்க வியூவர்ஸை காட்டுங்க இது காட்டணும் கண்ணுனா அவஞ்சி போயிடும் உங்களுக்கு கவிட்டு ஆ வரேன் அந்த வீடியோ வேணுமோ சொல்லுங்க நான் சேனலில் போட்டு ஆமாம் வேணுமோ நீ கிறுக்கு தரம் பண்ண போகிற நீ இன்னைக்கு நீ நைட்டு படத்துல நான் எந்திரிச்சு ஒன்று அவுத்து நான் எல்லாம் வீடியோ காட்டியிருந்தேன் கண்டிப்பாக என் சேனலில் போட்டுட்டு போகமா பின்னாடி எனக்கு தெரியும் எனக்கு நீங்கள் இந்த லெட்டரை எப்போது படிப்பீங்கிறீங்களோ என்ன கட்டரும்பு இங்கே என்ன லெட்டர் மேலே லெட்டர் படிக்கும்போது படிச்சிருந்து அப்போது எனக்கு அவுத்து போட்டு காட்டுங்க உங்கள் வீடியோவில் தலைவரே உங்களுக்கு ஒரு நாலு வரியில் கவிதை ஒன்று எழுதியிருக்கிறேன் அதை நீ மட்டும் இந்த வீடியோவில் வரும்போது பிடிச்சி படிக்கவும் ப்ளீஸு சரி படிக்க ஜாமான் கவிதை ஜாமான் கவிதையா இருட்டாவது இல்லை இல்லை பாரு இல்லை ஜிபி முத்து நீ ஒரு நாலு ஆடு நீ படி என்ன ஜாமான் ஜிபி முத்து ஜாமான் கவிதை ஜிபி முத்து நீயும் நானும் ஆடுவோம் சடுகுடு இரவு நேரத்தில் ராவி விடு என்ன இவர் என்ன பண்ணுறாங்கண்ணா ஜிபி முத்து நீயும் நானும் ஆடுவோம் சடுகுடு இரவு நேரத்தில் ராவி விடு சரி ராவுற மொழா அப்படி வச்சு ராவி விட்டுறோம் பேயில போவான் உங்களுக்கு உங்களுக்கு ராவணுமா எனக்கா அப்படி சொல்லி படி படி அவனுக்கு ராவுறதுல இருக்கீங்க எனக்கு ராவுக்கு அவன் இருக்கா படியில நேரம் விட்டு இருக்கு நீங்க குறுக்கு குறுக்கு பேசுறீங்க சரி வாய் போச்சு படி நேரம் டைம் விட்டு இருக்கு சாமியார் போடுவார் காவி ஏடு
அதுக்கு ஒரு முத்தம் கொடு. யாருக்கா முத்தம் கொடுக்கணுமா? உங்க இதுக்கு. சரி படி 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 வேலை போனால படி. தயிர் சாதத்திற்கு பதார்த்தம் மாவடு, ஞாமான் சுற்றுவதற்கு பார் ஒரு மூங்கில் காடு. சரி படி அடுத்த படி. அடுத்து இல்ல அடுத்த விஷயம் தான் இருக்கு தலைவரே. இதுக்கே இதுவே என் கவிதை உங்களை போன்று ஞாமான் வைத்திருப்போ. சொல்லு சொல்லு. கவிதை சமர்ப்பணம். சரி சமர்ப்பணம். ஜீவன் வாழ்க நன்கு வளர்க. கடைசியாக நான் ஒரு சந்தேகம் கேட்க விரும்புகிறேன். உங்கள் நீங்கள் நீங்கள் கடைசியாக நான் ஒரு பெரிய மனுஷன் 40 வயசு அதுல கல்யாணம் அசிங்கமா கேட்டு பாருங்க. எப்போதும் கேள்வியுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாயில மண்ணில் போடுற வாயில பேயில போவான். எங்களின் பதிலுக்கு அவளோட எதிர்பார்க்கும் உங்கள் சாம ரசிகர் என்று அன்புடன் வாழ்த்து கொள்கிறேன். ஏயில போவான் என்னெல்லாம் போட்டிருக்காது. இல்ல ஒரு ஒரு வாய்ஸ் கார்டு மரியாதை கொடுங்கல. பேயில போவான்ல என்ன அசிங்கமா கேட்டுக்கான் பாருங்க. என்ன எப்ப மாதிரி நான் தான் பண்ணிக்கிறேன் கிடந்தனா. நீ பண்ணிட்டு போ. நீ ஆளே காடு காடா செத்த பையல செத்த பையல. இந்த காடுக்கு வந்தோன்னா அவன் நம்மள தப்பா நினைச்சிட்டான் பத்தியாவே. உங்களை இல்ல உங்களை போங்கலங்க. சி ஒரே தொந்தரவா இருக்கு போடு.